எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கிரியேட்டிவ் திங்கிங், புதிய ஆற்றலுக்கான யோசனை. சில சம்பவங்களை பார்த்துட்டு இன்னைக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாமா? இந்த டாடா ஸ்டீல் ஜம்ஷெட்பூரில் இருக்கு, அவங்க அங்கே நடந்த ஒரு சம்பவம். அங்கே ஒரு போர்ட் மீட்டிங் நடக்குது, பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, அப்புறம் சாதாரண தொழிலாளிகளும் இருக்காங்க, அப்புறம் அவங்க சேர்மேனும் இருக்காங்க. அப்போ ஒரு தொழிலாளி வந்து ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுறார். இவங்களுக்கெல்லாம் அந்த டாய்லெட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸிக்யூட்டிவ்க்குன்னு ஒரு தனியாக டாய்லெட்ஸ் இருக்கும், இந்த ஒர்க்கர்ஸ்க்கான டாய்லெட்டாக இருக்கும். இந்த ஒர்க்கர்ஸ்க்கான டாய்லெட் வந்து அவ்வளோ க்ளீனாக இல்லை, நல்லபடியாக மேற்பார்வை பார்த்துக்கிறது இல்லை, போனால் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு அவர் குறை சொல்கிறார். அவர் சொல்லும்போதே சொல்கிறார், இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கான டாய்லெட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அங்கே ஒர்க்கர்ஸ் இருந்ததுனால தான் அவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை அப்படின்றது அவர் ஆதங்கத்தை சொல்கிறார். உடனே சேர்மன் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸில் பார்த்துட்டு, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ நாள் உங்களுக்கு தேவை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க, நான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்றார். இப்போ சேர்மன் சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம், நான் ரெண்டு மூணு நாளில் நானே சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்றார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கார்பெண்டர் வர சொல்கிறார். வர சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, இந்த டாய்லெட்டில் அந்த இது போட்டுக்கலாம், எக்ஸிக்யூட்டிவ் டாய்லெட்டு அப்புறம் ஒர்க்கர்ஸ் டாய்லெட்டுன்னு போர்டு போட்டிருப்பாங்களே, அந்த போர்டை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் டாய்லெட் நல்லா இருக்குன்னு அர்த்தம், இது வந்து பெரிய ஆஃபீஸஸ் இதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் வந்து நல்லா வேலை பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க சம்பளம் போடுறவங்க, அங்கே வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க தானே, இவங்க எப்படி இருந்தால் என்ன, அந்த மனநிலை தான் ப்ராப்ளம். உடனே போர்டை மாற்றினோடனே என்ன ஆயிடுச்சு, ஓ இங்கே தான் இவங்க யூஸ் பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு அதை ஒழுங்காக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த போர்டை மட்டும் அப்படி இப்படி மாற்றிடுங்க, ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிடணும் அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுனா, எங்கே இவங்க போவாங்கன்னு தெரியாதனால எல்லாம் ஒழுங்காக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒழுங்காக வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் வேணும், இதுதான் பிரச்சனை அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு. சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங் வேணும், அது பியூட்டிஃபுல்லான சொல்யூஷன் அது. ஓகே, இங்கே பிரச்சனை வந்து அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கான தேவையான சாதனங்கள் இல்லை, அது இல்லை இஷ்யூ, மனநிலை தான். இவங்க பெரிய ஆஃபீஸர்ஸ் அதை ஒழுங்காக வச்சுக்கணும், அதை எம்ப்ளாய்ஸ் நினைக்கிறாங்க, இவங்க வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க தான், இவங்க எப்படி தானே அந்த மனநிலையை மாற்றுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, போர்டை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எது வந்து யார் யூஸ் பண்ணுவான்னு தெரியாதனால ஒழுங்காக வச்சுட்டாங்க. இது ஒரு சம்பவம். இனி ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு கார் கம்பெனி, பொதுவாக ஒரு கார் வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், எஸ்யூவின்னு ஒன்று, ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு, அது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஒரு கம்பெனி என்ன, மிட் சைஸ் கார், இந்த சைஸ் இல்லாமல் அந்த சைஸ் இல்லாமல் ஒரு மிடில் ஒரு புது டைப் ஆஃப் கார் கொண்டு வராங்க மார்க்கெட்டுக்கு. அப்போ அது வெள்ளோட்டம் கொண்டு வரதுக்காக வேற ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அங்கே இந்த காரை கொண்டு போனோம். அப்போ அந்த கார் டிரைவ் பண்ணி வரும்போது என்ன ஆச்சுன்னா, எல்லா கம்பெனிக்கு முன்னாடியும் அட்லீஸ்ட் சில கம்பெனிகள் எப்படி இருக்கும், ஒரு ஃப்ரேம் மாதிரி, இரும்பு ஃப்ரேம் மாதிரி வச்சுருப்பாங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, வேறு பெரிய பெரிய வண்டியெலாம் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு. அப்போ இவங்க வெறும் கார் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல அதான் பண்ணுறாங்க. இப்போ தான் கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணியிருக்காங்க, அது வரும்போது என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக அந்த ஃப்ரேமில் டச் ஆகுது. எப்படியா கொண்டு போயிடலாம், கொண்டு போனால் அந்த பெயிண்ட் எல்லாம் போயிடும். அப்புறம் திரும்பியும் பெயிண்டிங்லாம் அடித்து தான் நீங்கள் அங்கே கொண்டு போகணும், ஏன்னா டெமோ கொண்டு போகிறதுனால. இல்லை வேற ஒரு ஆப்ஷன் என்ன, அந்த இரும்பு ஃப்ரேம் இல்லை, அதை தற்காலிகமாக எடுக்கணும், இந்த கார் போனதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் ஃபிட் பண்ணிக்கணும், இல்லை அடுத்தது இதோட கொஞ்சம் பெரிய ஃப்ரேம், அதாவது வேறு இந்த காரம் போகிற மாதிரி பண்ணணும். அப்போ ஆஃபீஸஸ்லாம் என்ன, ஃபங்க்ஷன் நடக்க போது இவங்க நினச்சாங்க இது போயிடும்னு நினச்சாங்க, வந்து பார்த்தோன்னா பயங்கர மண்டல, பயங்கர டென்ஷன் அவங்களுக்கு. அப்போது அந்த கார் இன்ஜினியர் என்ன சொல்கிறேன்னா, இல்லை இல்லை நீங்கள் கொண்டு போயிடுங்க, பெயிண்ட் தானே, அதை வந்து நம்ம வேற அளவு வச்சு அடிச்சிடலாம், என்ன யாரெல்லாம் தொட்டெல்லாம் பார்க்க போகிறதில்ல, அதனால் நம்ம சரி பண்ணிக்கலான்னு அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இனி ஒருத்தர் சொல்கிறார், இல்லை சார் இல்லை சார், நம்ம வந்து அந்த ஃப்ரேமே எடுத்துடலாம், அதை நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம், நீங்கள் கார் எடுத்துன்னு போயிடுங்க. இந்த காட்சியை வந்து அந்த செக்யூரிட்டி ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு. அப்போ செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு நேராக போய் அந்த பெரியவர்கிட்ட, அந்த கம்பெனியோட மேல் அதிகாரிகிட்ட போயிட்டு, சார் நான் ஒரு ஐடியா கொடுக்கலாமா சார்ண்ணா, சொல்லுங்கள் அப்படின்னு. வண்டி நாலு வீட்லேயும் கொஞ்சம் கார்க்கு வந்து காற்றுக்கு கொஞ்சம் கரைச்சி இறக்கிடுங்க, அப்போ என்ன கொஞ்சம் இறங்கிடும், கண்டிப்பாக படவே படாது எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு. அப்போ நாலு வில்லியும் காற்று இறக்கின உடனே சொன்ன மாதிரி அது ஒரு ஆசிட்டு போகிற மாதிரி இருந்தால் அது இப்போ ஒரு வயசில் அழகாக போயிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா, இந்த காருக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை வரல, இங்கே ஃப்ரேம் எடுக்க வேண்டிய அவசியம் வரல. அப்போ இது என்ன, க்ரியேட்டிவ் திங்கிங். இப்போ இந்த விஷயத்தில் நமக்கு என்ன புரியுது, க்ரியேட்டிவ் திங்கிங்க்கு வந்து நீங்கள் ஸ்கூலு காலேஜ் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஐடியா வரும். இதுக்கு வேறு ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன், மகாபாரதத்தில் கதை வருது இல்லையா, அதாவது திரௌபதியோட துகிலிருப்பு சம்பவம் நடக்குதுல, இது வந்து நான் சொல்கிறது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ட்ராமா போட்டவங்களோட கதை. அந்த காலத்தில் ட்ராமா போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண் பெண் ரெண்டு வேஷத்துக்கும் ஆண்கள் தான் போடுவாங்க. அப்போது இந்த திரௌபதியோட துகிலிருப்பு சீன் வந்து
ஒரு ஆண் தான் போடுறாரு வேஷம், எப்பவுமே அவர் தான் போடுவார். அந்த ட்ராமாவில் துச்சாதனன் அவரும் ஒருத்தர், உங்களுக்கு தெரியும் துச்சாதனன் தான் அந்த சேலையை இருக்கிறார். அந்த ட்ராமாவில் என்ன, அவர் ஆண் தானே நடிக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார்னா எட்டு சாரியை உடுத்துப்பார். ஓகேவா? இவங்க கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, இந்த துச்சாதனன்றவன் கஷ்டப்பட்டு எடுப்பான், ஒரு அவன் கவுண்ட் வச்சுப்பான், ஒரு சாரி ரெண்டாவது சாரி அப்படின்னு கரெக்டாக ஏழாவது சாரி வரும்போது அவன் வாங்கி விழுந்துடுற மாதிரி உடனே மேலேருந்து ஒரு சாரி சப்ளை பண்ணுற மாதிரி, ஏன்னா கிருஷ்ணன் கொடுக்கணும் இல்லையா கதை அப்படி தானே, உடனே இவர் அதை பிடிச்சிக்கிற மாதிரி உடனே இவங்க திரைச்சியில் போட்டு முடிச்சிருவாங்க அந்த ட்ராமாவை, இப்படி காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த திரௌபதியாக நடிக்கிறவர் என்ன யோசனை ஏழு ஏழு சாரி தான் போட்டிருக்கார். இவங்க ரெண்டு பேருமே வந்து எத்தனையோ ட்ராமா நடிச்சிட்டாங்க. அப்போ இவங்க கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தான், எட்டு சாரி போடுவார், ஏழு சாரி கேட்டுவார், எட்டாவதுக்கு வந்து அங்கேருந்து மேலே வந்துடும், இவர் அந்த துச்சாதன மைக்கு வந்துடுவார். இது நடந்துட்டுருக்கு, ட்ராமா நடந்துட்டுருக்கு, இவர் சரியாக பிடிச்சிக்கிதுன்னு இருக்காரு. இவரும் அப்படியே ஐயோ என்ன விடுங்க நடிப்பில் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. திடீர்னு தான் அவருக்கு யோசனையே வருது, யாருக்கு, திரௌபதியாக நடிக்கிறவருக்கு. ஐயோ இன்னைக்கு ஏழு சாரி தானே கட்டணும்னு அவர் ஒரு கண்ணால் அப்படியே அசிச்சு அசிச்சு காட்டுறாரு. அவர் துச்சாதனம் வந்து சேலை இருக்கிற அந்த நடிப்பில் பயங்கர பிஸியாக இருக்கார். இப்போது ஏழாவது சாரி, ஏழாவது சாரியும் பிடி முடிவிட்டார். வெறும் ஜெட்டியோடு நிற்கிறார் அவர், யார் திரௌபதியாக வேஷம் போட்டவர். உடனே அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, கிருஷ்ணா உன் லீலையே லீலை கிருஷ்ணா, பெண்ணாக இருந்த என்ன நீ ஆணாக்கி என்னை காப்பாற்றிட்டேன், மனத்தை காப்பாற்றிட்டேன். இது டைலாக்லேயே கிடையாது, க்ரியேட்டிவ் திங்கிங், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, க்ரியேட்டிவ் திங்கிங் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் தேவை. ஓகே, இப்போ நிறைய இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். இந்த க்ரியேட்டிவ் திங்கிங் நம்ம எப்படி வளர்த்துக்கிறது, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்மளே ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது சில டைம் சொல்யூஷனே கிடைக்காது, ஏன்னா நம்மளே அந்த ப்ராப்ளத்தில் மாட்டின்னு இருக்கோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அடுத்தவங்க யாராவது ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இந்த வாட்ச்மேனால் ஈஸியாக சொல்ல முடியாதுன்னா அவரோட ப்ராப்ளம் இல்லை, அது அவரும் செக்யூரிட்டி வண்டி போகிறது வரதை விட்டுட்டு பார்த்துட்டு கேட் பாஸ் போட்டுருந்தா போதும். இதை அவர் வேடிக்கை பார்க்குறாரு, கொஞ்சம் யோசிச்சாரு, சொல்யூஷன் கிடச்சி. அதே மாதிரி அடுத்தவங்க ப்ராப்ளத்துக்கு நீங்கள் வந்து உட்காந்து, ஏன்னா அடுத்தவங்க ஐடியாலாம் கூட கேட்கல, நீங்கள் சொல்யூஷன் ட்ரை பண்ணிட்டே இருங்களேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் நீங்கள் அந்த பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் கிடையாது, உங்கள் பிரச்சனையாகவே இருந்தால் கூட இது அடுத்தவங்க பிரச்சனைன்ற மாதிரி ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். இப்படி நீங்கள் அடுத்தவங்க ப்ராப்ளத்துக்கு வந்து கொஞ்சம் யோசி யோசி யோசிச்சு வித்தியாசமாக, இந்த க்ரியேட்டிவ்னு சொல்கிற வார்த்தைக்கு என்னென்னா புதுமையான ஐடியா, யாருமே ட்ரை பண்ணி பார்க்காத ஒரு ஐடியா, கரெக்டாக அது யோசிக்க யோசிக்க அது அதை பற்றி யோசிக்கும் போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்க தான் செய்யும். அப்புறம் ஸ்லோவாக நம்ம ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த மாதிரி ஐடியாலாம் யோசிக்க ஆரம்பித்தோன்னா எல்லா பாருங்களா உலகத்தில் வந்து ஒரு பிரச்சனைனா அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. என்ன அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் கூகுள் பண்ண ஆன்சர் கிடைக்கலாம், இல்லை அது தெரிஞ்சு அவங்களை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், அவ்வளோதான். சரி, இதுக்கு க்ரியேட்டிவ், இது க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த திங்கிங் வரணும்னா என்ன பண்ணணும்னா, இனிஷியலாக சின்ன 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 விஷயங்கள் அடுத்தவங்களுக்கெல்லாம் நமக்கு பிளான் பண்ணி ஐடியா கொடுக்க ட்ரை பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும் கிடச்சிடும். இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வச்சுக்கோங்க, ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்பெல்லாம் தேவையில்லை, சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் போதுமானது. சரியா? ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடும் நினைக்கிறேன், பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.